அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு 3 கிலோ பிரியாணி ஆகணுங்க, அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோங்க. பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றுறோங்க. ஸோ ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பச்சை மிளகாவும் ஏலக்காவும் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் ஏலக்காய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 3 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 20-25 நம்பர் சேர்க்கணும். பட் நம்ம காரம் அதிகமாக வேண்டானாக்கில் எங்களுக்கு ஒரு 4 நம்பர் மட்டும் நம்ம சேர்த்துருக்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கத்தில் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துருக்குறோம். நல்ல பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா ரெட்டிஷாக வர வரைக்கும் நல்லா வேக விடணும், அதாவது நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து கொழுப்பு நம்ம சேர்த்துருக்கோம். கொழுப்பு சேர்க்கும் போது அட அட வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சீரியஸாக இதை நீங்கள் கொழுப்பை ஆட் பண்ணி வச்சுருங்க. தனியாக ஒரு 2.5 கிலோ கறியை வேக வச்சு குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு ரெண்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துருக்கோங்க. பூண்டு மிக்சர் கூடவே ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஒரு 3/4 கிலோ தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 3 கிலோ பிரியாணிக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. நல்லா வேகட்டுங்க. தக்காளி சேர்க்கும் போது நல்ல ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராமு ஒரு 2 ஸ்பூனு, அதாவது பட்டை கிராம் பவுடருங்க 2 ஸ்பூனு, சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஹைதராபாத் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காரம் இருக்கும். அப்படி காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக காரம் கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. சும்மா வேறு லெவல் ரெட்டிஷாக வந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் புதினா 1 கட்டு, மல்லி இலை 1 கட்டு ரெண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா க்ரீன் கலரை வந்துட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. என்னால் வீடியோ எடுக்கவே முடியலை, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருங்க. அந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வேக விடுங்கங்க. நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போதும் சிறிதளவு உப்பு சேர்த்து வேக வைங்க. அந்த மட்டனை இப்போ இதில் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். ஸோ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜில். சரிங்களா, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோங்க. தண்ணியோட அளவு எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 1:1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியை நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றினாலே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ தண்ணி ஊற்றுறதுல தாங்க கரெக்டாக இருக்குது. 1:1 நம்ம ஊற்றிருக்கோம். 1:1 ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோ சீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் உள்ளே சேர்த்துருக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு பாக்கெட் தயிர் பாக்கெட் மாத்திரம் உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெமனோட சாறு உள்ளே சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ மறுபடியும் நல்லா மூடி வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நெய் ஒரு 200 கிராம் நம்ம ஊற்றிக்கலாங்க உள்ள. இவ்வளோதாங்க நம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு சுற்றிலும் ஒரு துணியை நல்லா மூடி வச்சுட்டு மேலே வந்து மூடியை வச்சு மூடிட்டு மேலே வந்து ஒரு தண்ணி நேரம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுருங்கங்க. இப்போ நாங்கள் கீழே இருக்கிற அந்த கறியை வந்து மேலே போடுறது இல்லை, எதுக்குன்னா நாங்கள் அதுக்கு போட முடியாத சுச்சுவேஷன், ஸோ அதனால் போட முடியல. நீங்கள் வேணும்னா அந்த கறி எடுத்து கூட மேலே வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் தண்ணி எடுத்து மேலே வச்சுட்டோம். இதை சுற்றியுமே நீங்கள் கறி எடுத்து, அதாவது கீழே இருக்க அந்த கங்குன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து கூட மேலே போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அப்படியே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுருக்குங்க, வேறு லெவல் பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, தம்மெல்லாம் பிரிச்சாச்சு. தம்ம பிரிச்சுட்டு பிரியாணி டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு, ஸோ உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.